லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே என்னென்னலாம் நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு குட்டி குட்டியாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு சண்டே கார்த்திகை தீபம்ன்றனால அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸும் இந்த வீடியோவில் இருக்க போது அண்ட் ஒரு குட்டி ஷாப்பிங்கும் இதில் இருக்க போது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையடையே நம்ம காஃபியோட ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி தான் சாப்பிட்டுப்பாரு. ஸோ அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் தோசை பொடி தான். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு குட்டி குட்டியாக நிறைய வேலை இருக்குது, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நான் இப்போ லேஸாக டஸ்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். டீப் க்ளீன் கிடையாது. கதவு ஜன்னல் ஷெல்ஃப் இதெல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக தூசி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு பெருக்கி துடைக்க ஆரம்பிக்கணும். சரி, குட்டி பார்த்த வேலை தான் இதெல்லாம். பவுடர் டெய்லி அவருக்கு இப்படி கொட்டுறது தான் அவரோட வேலை. ஜாலி பவுடர் கொட்டணும்னா. ஸோ இதெல்லாம் சும்மா அப்படியே லைட்டாக டஸ்டிங் பண்ணாலே போயிடும். கதவு ஜன்னல் ரெண்டுமே நம்ம டெய்லி வீடு பெருக்கும் போதே சும்மா அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப டஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதில் சேராது. மார்னிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுட சுட சூப்பராக இட்லியும் மிளகாப்பொடியும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார்த்திகை தீபம்க்கு நான் இந்த குட்டி உருளி விளக்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த உருளியில் வந்து மூணு சின்ன அகல் விளக்கும் நடுவில் வந்து ஒரு பிள்ளையார் வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த பிள்ளையார் வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வெறும் உருளியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அழகாக இந்த பிள்ளையாரோட தான் விளக்கு ஏற்ற போகிறேன். ஸோ உருளியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றும் போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்க போகுது நமக்கு. ஸோ இந்த உருளியிலையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த லீஃபி டிசைன்ஸ், அதுக்கப்புறமா அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நல்ல க்ரீனிஷ் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட் சைட் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன் எங்கள் ஊரில். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ். இந்த உருளை விளக்கு நம்ம ரெகுலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு குட்டி எதையாவது தட்டிக்கிட்டு விட்டுருச்சுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். அதனால் இதை நம்ம தீபமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்கி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த அகல் விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டு மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு அகல் விளக்கு ப்ளேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி பிள்ளையார் சிலையும் லக்ஷ்மி சிலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக கோல்டன் பெயிண்டில் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அழகாக கொடை பிடிச்சிட்டு அந்த கொடைக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ் எல்லாம் ஹேங்கிங்கில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதுவும் அதே கடையில் தான் வாங்கினேன். இதோடைய ரேட் வந்து 100 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த நார்மல் குட்டி அகல் விளக்கு. இது வந்து ஒரு 5 விளக்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரீம் கேச்சர் தான். இது வந்து ஒரு மல்டி கலர் ட்ரீம் கேச்சர் வாங்கினேன். இது ஆன்லைன்லலாம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, 150 அண்ட் அபவ். அது கூட நம்மளுக்கு டெலிவரி சார்ஜஸ் ஒரு 40 ரூபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ரூபீஸ்க்கு அந்த ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த ட்ரீம் கேச்சர் நம்ம வீட்டில் இருக்கிறனால நம்ம வீட்டில் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ வாசலையும் விளக்கேற்றி வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லைட்ஸையும் சும்மா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி போட்டு வைப்பேன். லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ லைட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி டிஐஒய் பண்ண கேண்டில் ஹோல்டர், பேங்கிள்ஸும் ஃபோம் ஷீட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப்பில் கட் பண்ணி பேங்கிள்ஸ் அது மேலே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். பேங்கிள்ஸு சும்மா இந்த மாதிரி உள்ள நூல் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஒரு குட்டியாக கேண்டில் ஹோல்டர் மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். இல்லைனா குட்டி ஷோ பீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வச்சுக்கலாம். நான் சும்மா அந்த மாதிரி ஏனோ தானோ கொஞ்சம் இதுவாகிருச்சு, அதனால் கண்ணா பின்னான அந்த உள்ளன் த்ரெட் இதுவாகிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி பிள்ளையார் இதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கிட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மேலே நம்ம அகல் விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம், அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இந்த ஹோல்டரை பூஜா ஷெல்ஃபில் இருக்கிற என்னுடைய குட்டி விநாயகர் சிலையை வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன்.
டின்னர் எல்லாம் முடிச்சாச்சு, வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு பொரி திரிப்பாங்க இல்லையா, அதுவும் நாங்கள் வந்து நைட்டே திரிச்சு வச்சுருவோம். எங்கள் மாமியார் நைட்டே பண்ணி வச்சுருவாங்க, ஸோ அதையும் நானே ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ அவ்வளோதான், இந்த வ்ளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தூங்க போகலாம், வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.